வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் குருவி. நாம் இன்னைக்கு பேச போகிறது நம்ம சென்னையை பற்றி தாங்க. சென்னை கெத்து தான் மச்சி. சென்னைனாலே கெத்து தான். நான் ஏன் கெத்துன்னு சொல்கிறேன்னா, இந்தியாவிலேயே சென்னையில் மட்டும்தான் இத்தனை நம்பர் ஒன். அது என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வந்தாரை வாழ வைக்கும் சென்னைக்கு வயசு 382. ஆகஸ்ட் 22 ஒவ்வொரு வருஷமும் மெட்ராஸ் டேவாக கொண்டாடப்படுது சென்னை மக்களால் ரொம்ப கோலாகலமாக. இப்போ சென்னையோட சிறப்பு ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். 1. புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவிலேயே ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை இதுதான். இன்றைக்கு வரைக்கும் சென்னை ராஜாஜி சாலையில் ஜொலிச்சுட்டுருக்குன்னு தான் சொல்லணும். கிபி 1639 கட்டப்பட்ட இந்த கோட்டை தான் தற்போதைய தமிழக அரசின் தலைமைச் செயலகம். 2. சென்னை உயர்நீதிமன்றம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீதிமன்ற வளாகம் சென்னை உயர்நீதிமன்றம் தான். ஆங்கிலேய அரசால் 1862 கட்டப்பட்டது, சுமார் 107 ஏக்கரில். லண்டன் உச்சநீதிமன்றத்துக்கு அப்புறம் உலகின் 2வது பெரிய நீதிமன்றம் இதுதான். 3. மெட்ராஸ் பேங்க். இந்தியாவிலே முதல் அரசு வங்கியாக உருவாக்கப்பட்டது சென்னை வங்கி தாங்க. 1683 வில்லியம் கிஃபோர்டு என்பவரால் கட்டப்பட்டது. பிற்காலத்தில் இதுதான் பாரத ஸ்டேட் வங்கியாக மாறுச்சு, அதாவது நம்ம எஸ்பிஐ இது தாங்க. 4. எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை. இந்தியாவிலே முதல் முதல்ல கட்டப்பட்ட கண் மருத்துவமனை இது தாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கண் மருத்துவமனையும் இது தான். உலகின் 2வது கண் மருத்துவமனையாகவும் சிறப்பு பெற்றது. 1926 கண் மருத்துவ படிப்பும் 1948 கண்தான வங்கியும் இந்த மருத்துவமனையில் தான் தொடங்கப்பட்டுச்சு. கண் மருத்துவம் சம்பந்தமாக தனி அருங்காட்சியகமே இந்த ஹாஸ்பிட்டலில் அமைச்சு பராமரிச்சிட்ருக்காங்க. 5வதா அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. இந்தியாவிலேயே முதல் ரீஜினல் சென்டர் ஃபார் கேன்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியால் 1954 தொடங்கப்பட்டுச்சு. புற்றுநோய் மருத்துவத்தில் பல சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்குது நம்ம அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை. 6. கிண்டி பொறியியல் கல்லூரி. இந்தியாவிலேயே மிக பழமையான பொறியியல் கல்லூரியும் இது தான். இந்தியாவிலேயே மெக்கானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் போன்ற பிரிவுகளை அறிமுகப்படுத்தினதும் இந்த காலேஜில் தான். இந்திய அரசால் அஞ்சல் தலையும் இந்த காலேஜுக்கு வெளியிடப்பட்டிருக்குது. 7. மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி. இந்தியாவின் பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரியில் இதுவும் ஒன்று. 1835 கட்டப்பட்ட இந்த காலேஜில் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் படித்தாங்க. 8. சென்னை வானிலை ஆய்வு மையம். 1792 நுங்கம்பாக்கத்தில் தொடங்கப்பட்ட இது தான் இந்தியாவின் முதல் வானிலை ஆராய்ச்சி மையம். உலக அங்கீகார சான்றிதழும் பெற்றிருக்குங்க. 9. சென்னை மெரினா பீச். இந்தியாவிலே மிக நீளமான கடற்கரை, உலகின் 2வது பெரிய கடற்கரைன்னு பெருமை வாய்ந்தது இதுதான். சுமார் 12 கிலோமீட்டர் நீளமுடையது. 10. ஹிக்கின் பாதம்ஸ். இந்தியாவிலே மிக பழமையான புத்தக நிலையம்னா இது தாங்க. 1844 ஆங்கிலேய நூலகர் ஏப்பல் யோஷ்வா ஹிக்கின் பாதம்ஸ் என்பவரால் கட்டப்பட்டிருக்குது. அதனால தான் அவரோட பெரியே ஹிக்கின் பாதம்ஸ்னு இந்த நூலகத்துக்கு வச்சுட்டாங்க. 11. ஸ்பென்சர் பிளாசா. இந்தியாவிலே மிக பழமையான ஷாப்பிங் மால்னால் இது தாங்க. ஸ்பென்சர் பிளாசா ஆசியாவின் மிக பழமையான ஷாப்பிங் மால். 1863 சார்லஸ் ருரன், ஜேடபிள்யூ ஸ்பென்சர் ஆகிய ரெண்டு பேரால் மவுண்ட் ரோடில் கட்டப்பட்டுச்சுங்க. 12. கிண்டி தேசிய பூங்கா. இந்தியாவிலேயே ரொம்ப வித்தியாசமாக நகர எல்லைக்குள்ளே அமைந்திருக்கிற ஒரே தேசிய பூங்கா இது தான். டச்சுக்காரங்க காலத்தில் கில்பென் ரோட்ரெக்ஸ் அப்படிங்கிறவரோட சொந்த வேட்டைக்காடாக இருந்திருக்குது. 1978 இந்திய அரசு தேசிய பூங்காவாக அறிவிச்சிச்சு. 13. சென்னை சேப்பாக் ஸ்டேடியம். இந்தியாவிலேயே மிக பழமையான கிரிக்கெட் மைதானம். 1916 கட்டப்பட்டுச்சு, இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க. 14. ராயபுரம் ரயில் நிலையம். இந்தியாவிலேயே மிக பழமையான ரயில் நிலையங்க. 1856 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநராக இருந்த ஹாரிஸ் பிரபுவால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. 15. காட்டுப்பள்ளி கப்பல் கட்டும் தளம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சர்வதேச கப்பல் பழுதுபார்க்கும் தளம்னா இது தாங்க. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலேயே கொழும்பு சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய கப்பல் பழுதுபார்க்கும் தளமாகவும் செயல்பட்டு வருது. 16. பிர்லா கோளரங்கம். இந்தியாவிலேயே முதல் முதலாக 360 டிகிரி ஸ்கை தியேட்டர் அமைக்கப்பட்ட இடம் இது தாங்க. இது 2009 தொடங்கப்பட்டுச்சு. 1983 கட்டப்பட்ட பெரியார் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தில் இது அமைஞ்சிருக்குங்க. 17. சென்னை ஜிபிஓ பொது அஞ்சல் அலுவலகம். 1786 சென்னை செயின்ட் ஜார்ஜ் சதுக்கத்தில் தொடங்கப்பட்டுச்சு, இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு வருது. முதல் முதல்ல நடமாடும் தபால் நிலையத்தை அறிமுகப்படுத்தினது இங்கே தாங்க. 18. செயின்ட் ஜார்ஜ் பள்ளி. இந்தியாவிலேயே பழமையான ஆங்கில வழி பள்ளிக்கூடம்னா இது தாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளியும் இது தான். 1715 பாதிரியார் வில்லியம் ஸ்டீவன்ஸனால் புனித ஜார்ஜ் கோட்டை அருகில் தொடங்கப்பட்டுச்சு. 1904 பூந்தமல்லி நெடுஞ்சாலை பகுதிக்கு மாற்றப்பட்டுச்சு. 19. சென்னை கிறிஸ்துவ கல்லூரி. இந்தியாவிலேயே மிக பழமையான கல்லூரி. 1835 எழும்பூர் தேவாலயத்தில் சின்ன பள்ளியாக தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1937 தாம்பரம் சேலையூர் பகுதிக்கு மாற்றப்பட்டு இன்றளவும் சிறப்பாக செயல்பட்டு வருது சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்.
20 சென்னை பல்கலைக்கழகம். இந்தியாவிலேயே மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் இதுவும் ஒன்று. 1857 ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் தான் எலக்ட்ரானிக்ஸ் பாடமாக அறிவித்தது. 21 அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம். 2010 கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்ப இபுக் வசதியும் இந்த நூலகத்தில் இருக்குங்க. 22 பிஎம்டபிள்யூ கார் உற்பத்தி தொழிற்சாலை. இந்தியாவிலேயே முதல் முறையாக 2007 ஆண்டு தான் பிஎம்டபிள்யூ தன்னோட தொழிற்சாலையை சென்னையில் தொடங்கினுச்சு. 23 சென்னை மாநகராட்சி, அதாவது ரிப்பன் பில்டிங். 1688 கட்டப்பட்ட மிக பழமையான முதல் மாநகராட்சி சேவை மையம் இதுதான். சென்னை மாநகராட்சி அமைய காரணமாக இருந்த ரிப்பன் பிரபுவோட பேர் தான் 1913 இந்த பில்டிங்க்கு வச்சாங்க. இத்தோட முடியலைங்க, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகணும். மெட்ராஸ் பிரசிடென்சி ரேடியோ கிளப், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், கன்னிமாரா நூலகம், சென்னை அரசு அருங்காட்சியகம் அப்படின்னு பல பெருமையான அடையாளங்களை தனக்குள்ளேயே வச்சிருக்கிற சென்னை உண்மையாகவே கெத்து தாங்க. நம்மளை வாழ வச்ச சென்னையோட சிறப்பை பகிர்ந்து பெருமைப்படுத்துவோம். நன்றி.